இன்றைய காலகட்டத்தை VUCA World சொல்கிறாங்க. VUCA அதோட எக்ஸ்பான்ஷன் என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, வல்னரபிலிட்டி, அன்சர்டினிட்டி, காம்ப்ளெக்சிட்டி அண்ட் ஆம்பிக்விட்டி. 1987 வாரன் பின்னிஸ் அண்ட் போர்ட் நானஸ் அப்படின்ற ரெண்டு பேர் வந்து ஒரு லீடர்ஷிப் தியரி கொடுத்தாங்க. 2002 அப்புறம் VUCA அப்படின்ற கான்செப்ட் வந்து ரொம்ப ஃபேமஸாக இருக்குது. ஸோ ஃபண்டமெண்டல் அதோட அடிப்படை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு பிஸ்னஸ் மாடல், லீடர்ஷிப் ஸ்டைல் எதுவுமே வந்து ஒரு டிஃபைன்டான மாடல் இல்லாமல் ஒரு ரேண்டமான விஷயத்தில் இருக்கிறது வந்து VUCA-வோட பேசிக். சே ஃபார் எக்ஸாம்பிள், முன்னாடி பிஸ்னஸ்ல என்ன மாதிரி இருக்கணும், ஒரு ப்ராடக்ட் பண்ணணும், அதை மார்க்கெட் பண்ணணும், சேல் பண்ணணும் அப்படின்றது. ஆனால் இப்போ வந்து என்ன இருக்கு, ப்ரொடக்ஷன் பண்ணுற இடத்துல டேரெக்டாக மக்கள் போய் வாங்குற அளவுக்கான பிஸ்னஸ் மாடலே மாறிடுச்சு இல்லையா. இப்போ இந்தியாவில் இருக்க ப்ராடக்ட் வந்து யூரோப்பில் இருக்க எல்லா இடத்துலையும் கிடைக்க செய்யுது. அதேமாதிரி எங்கே ஜாப் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தால் ரொம்ப ஈஸியாக வந்து ரீச் அவுட் பண்ண முடியுது இல்லையா. அதேமாதிரி பிஸ்னஸ்ஸே எப்படி நடக்குதுன்னா, த்ரூ டிஜிட்டல் மீடியமில் நடக்க செய்யுது இல்லையா. இது வந்து VUCA-வோட பேசிக். ஸோ இந்த விஷயம் இப்படி தான் இருக்குன்ற டெஃபினேஷன் எதுவுமே இல்லாமல் கம்ப்ளீட்டாக மாறிடுச்சு இல்லையா. அதேமாதிரி வந்து இப்போ மெடிசின்ஸ் எல்லாமே கூட ஆன்லைன்லேயே இப்போ பர்ச்சேஸ் பண்ணுறது, இப்போ டாக்டர்ஸ் பார்க்குறதே கூட வந்து ஆன்லைன்லேயே பண்ண சரி. இது எல்லாமே என்னென்னா, பிஸ்னஸ் மாடல் இப்படி தான் இருக்கணும் அப்படின்ற எதுவுமே இல்லாமல் டிஃபைனேஷன் இல்லாமல் கம்ப்ளீட்டாக மாறுறது VUCA World சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இந்த VUCA World-ல யாருக்கு என்ன ஸ்கில் பேசிஸ் இருக்கோ, யாருக்கு என்ன பிஸ்னஸ் ஐடியா இருக்கோ, அதை எப்படி வேணாலும் வந்து சேலபிளாக மாற்றிக்க முடியும் அப்படின்றோட ஃபண்டமெண்டல் திங் சொல்கிறது தான் VUCA World.